சாமி உத்தரவு யாருக்கு கொடுக்கும் இந்த பதிவில் சாமியோடய உத்தரவுனா என்ன அந்த உத்தரவு யாருக்கு கிடைக்கும் யாரெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சாமி உத்தரவுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நம்ம நமக்கு அதாவது புரியாத அந்த விஷயத்துக்கு தெளி தெளிவான ஒரு பதில் கிடைக்காம ஒரு குழப்பத்தில் இருப்போம்ல அதை நம்ம சாமிகிட்ட விட்டுருவோம் எனக்கு தெரியல ஐயா நீ பார்த்து நீ உத்தரவு கொடு அப்படின்னு பூ போட்டு பார்ப்பாங்க எப்படி அதாவது உத்தரவு கேட்குறது பல வகை இருக்குது பூ போட்டு பார்ப்பாங்க அதே சமயம் அந்த விபூதி குங்குமம் மஞ்சள் வச்சும் உத்தரவு கேட்பாங்க எலுமிச்சம் கனியை வச்சும் உத்தரவு கேட்பாங்க சோவி மரலாடிகள் அந்த சோவி இருக்குது பார்த்தீங்களா அந்த சோவி குலுக்கி அந்த சோவிலையும் உத்தரவு கேட்பாங்க சாமி அழைச்சும் உத்தரவு கேட்பாங்க இது மாதிரி எண்ணற்ற எண்ணற்ற வழிகள் இருக்கு சரிங்க உத்தரவுங்கிறது நாம் ஏதாவது தெய்வம் சார்ந்தோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் சார்ந்தோ நமக்கு சரியான முடிவு எடுக்க முடியலை அப்படின்னா அந்த தெய்வத்திட்ட கேட்டு தெய்வம் என்ன சொல்லுது படி நாம் நடந்துக்கிறது தான் உத்தரவு சரி உத்தரவு யாரெல்லாம் கொடுப்பாங்க நான் இப்போ சொன்னேன்ல இது எல்லா உத்தரவு தான் அப்போ இப்போ எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் எப்படியெல்லாம் என் ஜாமிகிட்ட நான் உத்தரவு கேட்பேன் அப்படின்னா என் வீட்டில் இருக்கிறது எளிமை அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உத்தரவு நம்ம கேட்குற இடத்துல தெய்வம் பேசணும் இப்போ குலதெய்வ எல்லை இருக்குது இந்த குலதெய்வ எல்லையோ அல்லது நம்மளுடைய வீடோ பூஜை அறையோ அந்த தெய்வம் அந்த இடத்துல பேசும் நம்ம தெய்வத்தை உணர்வும் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் எல்லா பூஜை அறைகள்லையும் தெய்வம் பேசும் அப்போ அந்த பூஜை அறைக்கு உள்ளே போய் நாம் அந்த உத்தரவை கேட்கணும் நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்துக்கிட்டு நாம் அப்படி கேட்கக்கூடாது அப்போ நம்ம மனசில் இருக்கிறத நினச்சி அதாவது ஒரு சிறு குழந்தைகள் சிறு குழந்தை இல்லைன்னா ஒரு பெரிய முதியவங்க முதியவங்க இல்லைன்னா வீட்டில் யாராவது இருக்கிறவங்களை வச்சு நாம் மனதார வேண்டிக்கிட்டு ஐயா நான் முன் வச்ச காரியம் சரியா நினச்ச காரியம் சரியா தவறா நீ உத்தரவு குடியா அப்படின்னு விட்டோம்னா அந்த தெய்வம் அது சரியா அதை கணிச்சு யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு காட்டி கொடுத்துரும் செய்யும் செய்யாத இது சரி தவறு அப்படிங்கறத தெளிவா காட்டி கொடுத்துரும் இது நாம இது நாம செய்யற வழிமுறைகள் எப்படி பூ பூ பூக்கட்டி ஒரு ஒரு காகிதத்துல ஒரு மல்லிகை பூவும் ஒரு காகிதத்துல ஒரு சிவப்பு பூவும் அதே மாதிரி விபூதியும் குங்குமமும் அல்லது இரண்டு எலுமிச்சங்கனியை வச்சு ஒன்று நினைச்சு நிறைய இருக்குங்க எலுமிச்சங்கனியை ஒன்று நினைச்சுக்கணும் இதுல ஏதாவது ஒரு எலுமிச்சங்கனியை எடுப்பான்னு சொல்லுவாங்க இரண்டு கை விரலில் கூட கேட்பாங்க உத்தரவு வரி எண்ணற்ற இருக்கு நம்மளுடைய மனசு இருக்குல்ல நம்ம மனசும் நம்ம தெய்வத்து மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் அது எந்த அளவு நமக்கு ஜெயமாகுதுன்னு இதோட உள்ள அர்த்தம் அப்ப அது இது வந்து நாம கேட்குற நம்மளுடைய மனிதர்கள் அதாவது குலமக்கள் மக்கள் கேட்கறது சரி தெய்வத்தை அழைச்சி தெய்வத்தை அழைச்சு நாம் கேட்கணும் இப்போ ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா ஒரு சாமியாடி அருள் வாக்கு சொல்கிறதுங்கிறது அருள் வாக்கு சொல்றது எல்லாமே உத்தரவு தான் உண்மையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தெய்வம் அருள் வாக்கு அவங்க சொல்கிற எல்லா வாக்குமே உத்தரவு தான் அவங்க என்ன உண்மையான நிகழ்வோ என்ன நடந்ததோ என்ன நடக்க இருக்குதோ என்ன நடக்க போகுதோ அவங்க மேலே இருக்க சாமி சொல்கிறது அருள்வாக்கு அப்போ ஒரு சாமியை நிற்கும் நமக்கு வந்து சாமியை அழைக்கிறோம் சாமி துடியாக வருது அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த சாமியாடிக்கு உண்டான அவர் மேலே இருக்கிற அந்த தெய்வத்தை மதித்து அந்த தெய்வத்திட்ட நாம் வணங்கி மனசை குறையோடு நாம் நின்னோம்னா அவர் என்ன நீ நினச்சிருக்க இதை நீ செய்யி உன்னுடைய உன்னுடைய காரியம் ஜெயிக்கும் போ போகாத நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறத படம் போட்டு காட்டுவாங்க அதுவும் உத்தரவுக்கு சமானந்தேன் அப்போ இது வந்து சாமியை அழைச்சி அந்த சாமி சொல்ற அருள் வாக்கு நமக்கு கிடைக்கிறது சரி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் குலதெய்வ எல்லையில தெய்வம் துடி கொண்டு பேசுது ஒரு எல்லையில அந்த எல்லையில எப்படியெல்லாம் உத்தரவு கேட்பாங்க ஒரு சூடத்தை பொருத்தி அந்த சூடத்தை பொருத்தி அந்த சூடம் அணையிற வரைக்கும் ஏதோ ஒரு இருபத்தோரு சூடமோ இல்லை ஐம்பத்தோரு சூடமோ இல்லை நூற்றி ஒரு சூடத்தை கூட பொருத்தி எல்லா குல மக்களும் அந்த தெய்வத்தை நினச்சி சிறு குழந்தைகள் மு முதல் முதியவர்கள் வரை எல்லாரும் அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த சூடம் ஏற்றி எரிந்து அமரு அமரு வர அங்க கேக்குற மனசுல வச்ச காரியத்துக்கு அந்த எல்லையில சவணம் ஏதாவது தெய்வம் பேசுதா சவணம் சொல்லுதா அதாவது கவுளி அடிக்குதா இல்ல அந்த தெய்வத்தோட வாகனங்களின் சத்தம் விடுதா அல்ல அது அங்க இருக்கிறவங்க யார் மேலேயாவது சாமி வருதா இது மாதிரியும் குலதெய்வ எல்லையில உத்தரவு கேட்பாங்க குலதெய்வ எல்லையில அதாவது சாமி அழைச்சி சாமி வரலை அப்படிங்கன்னா நேராக தெய்வத்துட்டு உத்தரவுங்கிறது நேரடியாக அந்த தெய்வத்திட்டையே உத்தரவு கேட்கறது குல தெய்வ சாமி ஆடிகளை அழைச்சி கே கேட்கலாம் அப்படி இல்லாமல் தெய்வத்துட்டையே நேரடியாக கேட்கறதுனால அந்த எல்லையில் துடி கொண்டு பேசுகிற இடம் கன்னி மூலையா ஐசானி முலையா வாயு மூலையா அக்னி மூளையா கருவறையா எந்த இடத்துல அந்த தெய்வம் துடி கொண்டு பேசுதோ அந்த இடத்துல உத்தரவு கேட்கலாம் இதே மாதிரி தான் விபூதியோ அல்லது பூக்களாலோ அல்லது எலுமிச்சங்கனியாலோ இது மாதிரியும் கேட்கலாம் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான் சாமி எப்ப உத்தரவு தெரியுங்களா ஏதாவது ஒரு தவறான ஒரு ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்ப அந்த தவற நடக்க விடாம காத்து நிக்கிறதுக்கு சாமி உத்தரவு கொடுக்க நான் போய் கேக்குறேன் இதை நான் போய் செய்ய போறேன் எனக்கு வந்து நீ உத்தரவு கொடுத ஐயா அப்படின்னு நான் போய் கேட்டேன் அப்படின்னா அதை நான் செஞ்சேன்னா அதனால பாதிப்பு எனக்கு வரும் அது மாதிரி நேரத்துல சாமி உத்தரவு கொடுக்காது அப்ப தெய்வம் கொடுக்கலன்னா அதை ஏற்றுக்கிட்டு நாம அதுபடி இருந்துக்கிறணும் இருந்துக்கணும் இல்ல அப்படி நம்ம மீறி போனோம்னா அதுக்கு அதற்குரிய பலாபலன்கள் வந்து நம்ம அதை சந்திச்சு தான் ஆகணும் எதிர்கொள்ள வேண்டியது ஆகும் தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் தெய்வத்தோட உத்தரவு முழுமையாக சென்றடையும் முழுமையாக யாரும் நம்புறாங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரியான சூழ்நிலைல உத்தரவு கொடுக்காது சரி அதே சமயம் ஒரு 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 சில ஒரு சில மக்கள் இருக்காங்க தன்னுடைய தேவைக்காக குலதெய்வத்தை தேடி வர்றாங்கன்னு வைங்க இது வரைக்கும் வரல என்னுடைய தேவை சுயநலமாக இருக்காங்க அவங்களுக்காக அந்த தெய்வத்திட்ட வர்றாங்கன்னா அவங்களுக்கு உத்தரவு கொடுக்காது கொடுக்காதுன்னா பேசவே பேசாது வாயேட்டி நின்றும் குழந்தையும் தெய்வமும் கொண்டு அணைச்சவங்களுக்கு தானங்க அப்போ அது மாதிரி அணைக்காதவங்க வந்து வெறும் சுயலாபத்துக்காக வந்தாங்கன்னா தெய்வம் வந்து பார்வை கிடைச்சிருமா கிடைக்காதுல்ல அது மாதிரியான ஒரு சில எல்லைகள்ல அது மாதிரியாக இருக்கும் அந்த உள்ளம் கொண்டவர்களுக்கும் தெய்வம் உத்தரவு கொடுக்காது இது தவிர்த்து ஏதாவது தவறாக நடக்குது நீங்க எல்லையில ஏதாவது தவறு தவறாது நடக்குது சரியான சரியான முறையில போல தவறான முறையில போகுது அப்படின்னா அந்த இடத்துல அழைக்காமலே தெய்வம் வரும் அழைக்காமலே தெய்வம் வந்து நீ செய்யறது தவறு இதை நிப் நிப்பாட்டு அதாவது அது அந்த இடத்துல நம்ம உத்தரவு கேட்கல தெய்வத்தை அழைக்கலை ஆனா நாம செய்கிற செயல் வந்து நம்ம மனசுக்கு சரின்னு படுது ஆனா அந்த தெய்வ எல்லைக்கும் உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு எதிர்மறையாக இருக்குது அப்போ என்னாகும் அந்த தெய்வம் அழைக்காமலே வந்து அதை தடுத்து இது சரியல்ல அதான் சவணம் சவனம் நிறைய கொடுக்கும் பாருங்க சவணம் அடிக்கும் பூனை குறுக்க போகும் காலில் இடருவோம் ஒரு ரத்தம் ரத்தத்தை காட்டும் நாம் போகிற இட இடங்கள் எல்லாத்துக்கும் தடங்களை கொடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய குலமக்களை காக்குற வரைக்கும் ஒரு சில தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி தான் தெய்வம் சரி அந்த மக்கள் கொஞ்சம் காலத்துக்கு அனுபவிக்க வேண்டிய பலாபலன் இருக்கு அப்படின்னு தெய்வதனையும் அதை அதை விட்டுரும் அவங்க போக்குல விட்டுறோம் ஆனா உண்மையா உண்மையா தூய்மையான உள்ளத்தோட இருக்கிற யாரையும் முடிந்த அளவு தன்னுடைய சவணங்களாலும் அசரீத வாக்குகளாலும் அதாவது அந்த இயற்கையை கருவியாக பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையான அந்தந்த இடத்துல அந்த சகுனங்களை அந்த உத்தரவுகளை அப்படி அப்படி கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஓரளவு தடங்களை நிப்பாட்டோம் அது செய்யும் அது நிறைய நடந்திருக்கு இது தாங்க இன்னைக்கு அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா உத்தரவுனா என்ன எப்படி உத்தரவு கேட்கலாம் குல மக்கள் எப்படி உத்தரவு கேட்கலாம் சாமியாடிகிட்ட எப்படி உத்தரவு கேட்கலாம் சாமியாடியாவும் அப்பா ஒரு சாமியாடி இருக்காருன்னா முதல்ல அவர் தெய்வத்தை நினச்சி வருந்து வருந்தி அவர் வருந்தி வச்ச அவர் வச்ச கோரிக்கை அவருடைய பக்தி உண்மையா இருந்தால் தெய்வம் பரிபூர்ணமா இறங்கலைன்னா தெய்வம் வராது அவர் மேலேயும் வராது அப்ப அவரே அந்த இடத்துல கலங்கி ஏயா என்ன ஏயா எதுக்கியா அப்படின்னு அதாவது மனம் கலங்கி அந்த தெய்வத்திட்ட குற்றங்குறை இருந்தா நீ மன்னிக்கணும் ஐயா உன் வாகனத்தை நீ ஏன் தொடல உன் மக்களை காக்க நீ ஏன் வரல அப்படின்னு அந்த தெய்வத்திட்டையே வந்து கோரிக்கை வச்சு மறுபடியும் தெய்வம் பரிபூர்ணமா இறங்கி அருள் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மை நிகழ்வுகள் அதனால இதுதான் உத்தரவுனா எப்படி நாம் உத்தரவு கேட்கணும் எப்படி கேட்கணும் அதனுடைய யார் யார் எப்படி எப்படி உத்தரவு கொடுப்பாங்க குலதெய்வ எல்லையில் எப்படி உத்தரவு கிடைக்கும் நாம் எப்படி உத்தரவு கேட்போம் சாமி எப்படி அழைக்காமலே வரும் இது எல்லாமே சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறது என்ன அப்படின்னா தெய்வத்தின் மேல் நாம் வச்சிருக்க நம்பிக்கை நம்ம சாமி மேல நாம வைக்கிறோம்ல அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை முழுமையாக உறுதியானதாக தடம் புரளாம இருந்தாத்தான் அந்த உத்தரவானது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு பளிக்கும் உண்மையாக நடக்கும் உண்மையாக நிகழும் அந்த நம்பிக்கை இல்லாம நாம வச்ச ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உத்தரவு கேட்பாங்க கேட்டுட்டு அவங்களுக்கு சரியா அவங்க நினைச்சது வரல அப்படின்னா இன்னொரு உத்தரவு கேட்பாங்க அது தவறு அப்படி செய்யக்கூடாது அப்போ வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு நடக்கிறவரை அந்த உத்தரவை கேட்டுக்கெட்டு மூணாவது நாளான உத்தரவு வந்துருச்சு செய்யலாம் அப்படின்னு போகிறதுலாம் தவறு அதாவது நல்ல ஆள் மனதில் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் தெய்வத்தை பரிபூர்ணமாக நினைத்து நாம் வைக்கும் கோரிக்கையை அந்த தெய்வத்தின் காலடியில் முன் வச்சு நாம் கேட்குற உத்தரவு முதல் உத்தரவே தெல்ல தெளிவாக தெய்வம் அந்த உத்தரவில் பேசும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மையமான விஷயம் நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்